அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி செல்வி சமையல் இல்லை சத்தான தனி அரிசி மாவு உருண்டை செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தனி அரிசி மாவு பண்ணுறதுக்கு நாங்கள் காலிக்கில் தனி அரிசி மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளை துணியில் நல்லா வடித்து இறுக்கி புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ரவை கூட தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இப்படி பல பல்லு வந்துடும் இப்போ இது மிக்சி சரில் போட்டுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம் இது வந்து தண்ணி விடக்கூடாது அப்படியே தூளாக பண்ணிக்கணும் ரெண்டு மூணு டைம் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு அரைச்சிக்கணும் நல்லா நகை நகனை அரைச்சிக்கணும் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி வந்து மாவு நல்லா நகை நகனை அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அரிசி மாவு மாதிரி நல்லா துள்ளு மாவு மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அது இப்போ அரைச்சது சூடாக இருக்குது இல்லைங்களா அது நல்லா உடச்சி விட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாவு பண்ணிக்கலாம் இந்த கட்டிலாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் மாவு ஆட்டும் இது நம்ம அரைச்சோம் இல்லைங்களா வெது வெதுன்னு இருக்குது கொஞ்சம் நேரம் ஆட்டும் நம்ம இப்போ பாவு பண்ணிக்கலாம் பாவு செய்யறதுக்கு ஒரு கப்பளவுக்கு ஒரு வாணல் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதிந்துருச்சு வெள்ளம் வந்து நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்ல வெள்ளம் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் பொடி பொடியாக அதை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளம் கரையிற வரையும் இப்படி நல்லா உடச்சி விட்டுக்கணும் நான் வந்து நல்ல வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம் சக்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம் பாவு வந்து இது நல்லா பதம் வர வரையும் கொதிக்கணும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்த்தோம்னாக்கா நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும் நல்லா கம்பி பதம் வர வரையும் நல்லா வேக விடணும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு ஒரு சின்ன சின்ன கட்டியாக தான் இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் நம்ம அடுப்பு கம்மியாக வச்சுக்கணும் பாருங்க பாவு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாவு வந்து இதை இப்படி மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் மாவில் வந்து பாவை சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தடுப்பு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் எள் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் தேன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேனமாவுக்கு தேன் சேர்த்துனாக்கா ரொம்ப ரொம்ப குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லது நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாவு பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் பாவு ஊற்றிக்கலாம் பாவு கொஞ்சம் வச்சுருக்குறேன் இது வந்து பாவு அதிகமாக பிடிக்காது இதிலே கொஞ்சம் அரிசி மாவு அரைச்சி வச்ச அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு கொஞ்சம் ஏற்றுனா தான் உரண்ட நம்மளுக்கு கரெக்டாக வரும் அதனால் அரிசி மாவு பச்சை அரிசி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரவுண்டு தேன் விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தேன் விட்டுக்கலாம் இப்போ நம்ம கையிலையும் பிசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் உருண்டை கரெக்டாக வரும் உங்களுக்கு அரிசி மாவு வேண்டானாக்கா கொஞ்சமாக பாவை கம்மியாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி உருண்டை பண்ணிக்கலாம் நான் வந்து உருண்டை கரெக்டாக வரணும்னு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி நம்ம ஊற வச்சு மாவு அரைக்கிறோம் இல்லைங்களா பாவு அதிகமாக பிடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கணும் பாருங்க இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கணும் இந்த தனியரிசி மாவு வந்து பத்து நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் பிரிட்ஜில் வச்சாக்கா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் வெளிலேயே வச்சு பத்து நாளைக்கு சாப்பிட்லாம் ஒரு டப்பால் போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா வேணுங்கிறப்ப எடுத்து குழந்தைங்களுக்கு தரலாம் இப்போ சுவையான தனியரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்